குஜராத் சட்டப்பேரவை தேர்தல் மாநிலத்தின் அடுத்த 25 ஆண்டு கால வளர்ச்சியை தீர்மானிக்கும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பனஸ்கந்தா மாவட்டம் பலன்பூரில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் பேசிய பிரதமர், மத்தியில் ஆளும் பிஜேபி அரசால் குஜராத் மாநிலம் பல்வேறு வளர்ச்சிகளை அடைந்துள்ளதாகவும், தற்போது வளர்ந்த நாடுகளின் பட்டியலில் குஜராத்தை சேர்க்க முயற்சித்து வருவதாகவும் கூறினார். இந்த தேர்தல் யாருடைய ஆட்சி என்பதை தீர்மானிக்கும் தேர்தல் அல்ல, அடுத்த 25 ஆண்டுக்கு குஜராத்தின் தலைவிதியை நிர்ணயிக்கப் போகும் என்றும் அவர் குறிப்பிட்டார். தண்ணீர் பற்றாக்குறை, தடையில்லா மின்சாரம் உள்ளிட்ட பிரச்சினைகளுக்கு பிஜேபி அரசு தீர்வு கண்டுள்ளதாகவும் அவர் கூறினார். சுற்றுச்சூழல், கால்நடை வளர்ப்பு, ஊட்டச்சத்து உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களில் பனஸ்கந்தா மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளின் ஒட்டுமொத்த வளர்ச்சியில் அரசு கவனம் செலுத்தி வருகிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். तो मारू ध्यान पांच पव पर जाए छे, एटली ज वात करू, लांबी ना करू, चाले ने? पालनपुर में आयो छू तो पालनपुर नो पण बीजा पांच पव, अने आ पांच पव पर जे मारे वात करवी छे, पर्यटन, पर्यावरण, पाणी, पशुधन अने पोषण। हूँ विकसित गुजरात नी जरा बात करवा आयो छु त्यारे साथियों खाली वा पांच ज मुद्दा ने अना एवा मुद्दा छे कि जरा कदाच चूंटणी नी चर्चा में ज नहीं आया होय। मोडासा, दहेहम, बावला आके इडंगलिल प्रचार पोदुकूटंगलिल प्रधमर उरैयाट्रिनार। அப்போது ஆரவல்லி மாவட்டம் மொடாசாவில் உரையாற்றிய போது பழங்குடியின மக்களின் முன்னேற்றத்திற்காக பிஜேபி அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். 5 லட்சம் ரூபாய் சுதி કોઈ માંદગી આવે તો એની ચિંતા તમારો દીકરો કરશે. આજે તમારી ઉંમર 50 વર્ષની હોય અને તમે 80 વર્ષ સુધી જીવવાના હોય તો આવનારા 30 વર્ષ સુધી દર વર્ષે 5 લાખ રૂપિયા સુધીની તમારા કુટુંબની બીમારીની ચિંતા આ તમારો દીકરો કરે એના માટે આયુષ્યમાન યોજના લાવી. ગુજરાત તેરદલીલ બીજેપી દેશીય તલેવર જેબી નડ્ડા, மத்திய அமைச்சர்கள், காங்கிரஸ், ஆம் ஆத்மி உள்ளிட்ட கட்சிகளின் தலைவர்களும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர்.